இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் அடங்கிய வீடியோக்களை தினமும் பார்க்க டெக்காக் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்செட்கோ சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து இவ்வளோ நாளாக பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்செட்கோ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம். அவங்க வந்து பொதுமக்களுக்கு உண்டான வீட்டு மின் இணைப்பு, அதுபோக விவசாயிகளுக்கு உண்டான இலவச மின் இணைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இலவச விவசாய மின் இணைப்பு கவர்மெண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 100,000 இலவச விவசாய மின் இணைப்பு பற்றின விஷயங்களை தான் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்திருக்குது. இந்த டேஞ்செட்கோ சம்மந்தமான ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்செட்கோ எடுத்த அதிரடி முடிவு, இனி தமிழக வாசிகள் தயங்காமல் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கலாம், இது சூப்பர் முடிவு அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 28, 2022. அது என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம், தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டேஞ்செட்கோ மாநிலம் முழுவதும் பொது மின் வாகன சார்ஜிங் மையங்களை இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். மக்கள் மத்தியில் மின் வாகனங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க தொடங்கி இருக்கும் சூழ்நிலையில் இதை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 2021 பல மடங்கு விற்பனை வளர்ச்சியை எலக்ட்ரிக் வாகனங்கள் பெற்றிருந்தன. இந்த நிலையை உணர்ந்து மின் வாகன பயன்பாட்டாளர்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் மாநிலம் முழுவதும் மின் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளது. மின் வாகன விற்பனை பல மடங்கு அதிகரித்து காணப்பட்டாலும் அது தற்போது மிக மிக ஆரம்ப நிலையிலேயே உள்ளது என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. பெட்ரோல் மற்றும் டீசலால் இயங்கும் வாகனங்களின் விற்பனையுடன் ஒப்பிடும்போது அது எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனையை மிக குறைவான அளவாக காணப்படுகிறது. மின் வாகனங்களின் இந்த நிலைக்கு அவற்றிற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவில் இல்லாததே மிக முக்கிய காரணமாகும். இந்த நிலையை களையெடுக்கவும் கணிசமான வேகத்தில் அதிகரித்து வரும் மின் வாகனங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் தமிழகம் முழுவதிலும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது மாநிலத்தின் முக்கிய நகரங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகில் மட்டுமே மின் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் உள்ளன. இதனால் நெடுஞ்சாலைகளில் குறிப்பாக நீண்ட தூர சவாரிகள் எலக்ட்ரிக் வாகனத்தில் மேற்கொள்ள முடியாத நிலை நிலவுகின்றது. இதற்கெல்லாம் மிக விரைவில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் முடிவு கட்ட இருக்கிறது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மேலும் பொது சார்ஜிங் மையங்களுக்கான கட்டண விகிதங்களை அதிகரிக்கவும் புதிய திட்டங்களை கொண்டு வர அது திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் இருந்து பெற இந்த அமைப்பு காத்து கொண்டிருக்கின்றது. தற்போது மெட்ரோ பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு எலக்ட்ரிக் டூ வீலரை சார்ஜ் செய்ய ரூபாய் 10 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகின்றது. ஒரு மணி நேரம் ஒரு வழக்கமான மின்சார டூ வீலரை சார்ஜ் செய்தால் 30 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். மத்திய அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசுகளை மின் வாகனங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மிக வேகமாக உருவாக்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றது. நெடுஞ்சாலைகளின் இருபுறத்திலும் ஒவ்வொரு 25 கிலோமீட்டருக்கும் ஒரு பொது சார்ஜிங் மையத்தை உருவாக்க அது கூறியிருக்கின்றது. இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணியில் ஏற்கனவே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் களமிறங்கியுள்ளது, மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் பொது சார்ஜிங் மையங்களை உருவாக்கும் இளம் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கவும் மாநில அரசுகளுக்கு மின் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது மட்டுமின்றி ஃபேம், அதாவது ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் திட்டத்தின் கீழ் தமிழக அரசு 651 பொது சார்ஜிங் மையங்களை மாநிலத்தில் அமைக்க அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஆனால் இதன் கீழ் ஒரு சார்ஜிங் மையத்தை கூட இதுவரை தமிழக அரசு உருவாக்கவில்லை என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக வாகன பிரியர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த நிலை நீண்ட நாட்களுக்கு நீடிக்கப் போவதில்லை என்பது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிக விரைவில் பொது சார்ஜிங் மையங்களை அமைக்க திட்டமிட்டிருக்கின்றது. இது இன்னும் பல மடங்கு வேகத்தில் எலக்ட்ரிக் வாகன விற்பனையை ஊக்குவிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து எல்லாருமே ஒரு
மகிழ்ச்சியடையக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா எலக்ட்ரிக் வாகனங்கள் என்பதை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே இப்போ வந்து டூ வீலர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து மேக்ஸிமம் டூ வீலர் பேட்டரி வண்டிக்கு மாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் வந்து பேட்டரி கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு பேட்டரி கார்கள் வந்து வெளிவரும்போது ப்ரைஸ் வரையாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சீப்பாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இப்போ தமிழ்நாடு கூடமே வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் போடும்போது இன்னும் வந்து விற்பனை ப்ளஸ் நுகர்வோர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஈஸியாக அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறையாவே வந்து எல்லாருமே டூ வீலர் அந்த பேட்டரி டூ வீலர்ஸ் ஆர் கார் வந்து எல்லாமே வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அமையும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள் ஆகட்டும் நகர்ப்புறங்களில் ஆகட்டும் இந்த சாதாரணமாக டூ வீலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து இடையில இடைப்பட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வாகனங்கள் கொஞ்சம் ஒரு டல்லாச்சு, அதாவது வந்து ஸ்லோவான மாதிரி இருந்தது. இப்போ வந்து நிறையா பிராண்ட்ஸ் வர வர பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஓலா இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நிறைய பேட்டரி டூ வீலர்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாகனங்கள் வந்து பேட்டரி டூ வீலர் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சிஸ்டம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய வாகனங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது சந்தேகமில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.